ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு கோடி பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த கோடியில் ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சு செஞ்சு படிப்படியாக இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சிடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கலம்லேருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்கள் வேர்ல்ட் எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல உங்களை வச்சுருக்காங்க சார். உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். அங்கேருந்து உட்காந்து சொல்லுவோம், அப்போ நிற்கணுமா உங்களுக்கு? ஓகே தான். ஓகே, எனக்குமே இது ஒரு இப்போது எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போடுறது. அந்த மாதிரி உட்காந்து விஷயந்தான். நான் இவர் மெரி கிறிஸ்மஸ் அப்போது நான் அப்பா மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார், விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு இவர் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ காசிநாத்தின் ஒரு படம் பண்ணியிருந்தார், அது 2005 சார், 2004 ஜனவரி 16 அவரோட ஃபஸ்ட் படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான், அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோட வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபுரம் ஒரு படம் பார்த்தேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாஸுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் அவர் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு வேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாரை பார்த்துட்டானா தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், சஞ்சய் ராவத்ரி அவர் தான் பிடிச்சார், ஃபோன் பண்ணேன், அக்ரிமெண்ட் போடுறான்தான் என் பிறந்தநாளைக்கு போடலாம் சார், ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது ஏ காசிநாத் ரிலீஸ் ஆனது ஜனவரி 16. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது, ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம், அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார் அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் பிறந்திருக்கிறாங்க கோர் ஐட்டர். ஸோ இவரோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேன் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் வந்து அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது. இதுன்னு ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர், ஒரு 2 டிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்துலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாக்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அதை இந்த ஃபிலிமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர்கிட்டருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு குவாக்டர்ந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கெட்டினோட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கவின் பாபு, கவின் வந்து பாபு வந்து நான் கூத்துப்பட்டு 2004 வேலைக்கு போகும்போது
என்னை உள்ளே போனோடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்தினா அதுதான் பாபு அது. ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க. ஒரு உடான் சடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னேன் அவர். ஸோ ரெண்டு நாள் கழித்து நான் பாபோடு ஒர்க் பண்ண ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த படம் ஜனவரி 12 வருது. பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் சார், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி தான் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு. ஆமாம், சிங் சவுண்ட் தான். எப்படி சார்? ஐயோ அப்படிதான், இதே மாதிரி தான் எனக்கு. சீரியஸா சார்? கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் சார் எனக்கு செப்டம்பர்ல கதை சொல்லும்போது, எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை, ஆத்ம கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னு. கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னு நான் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி. ஸோ அங்கே இருந்தது. பட் ஒரு ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஜி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துடுச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு போட்டக்கு தான் இருக்கு சார். எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அது ஒரு பலமுறை படித்து பார்த்து பூஜா இது சார் இருக்கு. நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கணும். என்னோட ஹிந்தி சரியில்லை அங்கே பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒரு கலப்படாதீங்க. வேலை செய்யற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சு பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கத்தினால கஷ்டமா இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலயும் கதை தான் சொல்றோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குங்க. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக